வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மெய்வழி நேயர்களுக்கே எனது பணிவான வணக்கங்கள். இன்று மெய்வழியுடன் முதல் தடவையாக நான் இணைந்திருக்கின்றேன். என்னுடைய நான் நிலா. பெரிய பிரித்தானியாவிலிருந்தும் உலகமெங்கும் மெய்வழியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கங்கள். இன்று இந்த அரசியல் ஆய்வுகளில் அல்லது அரசியல் களத்தில் இன்று முன்னணியாக இருக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை பற்றி நிலாவாகிய எனது பார்வை என்ன என்பதை இங்கே பதிவு பண்ணலாம் என்கின்றதே எங்களது நோக்கமாக இருக்கிறது. சரி, இப்போது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை 15வது வருடத்தில், அதாவது விடுதலை புலிகளானது இராணுவ ரீதியாக அளிக்கப்பட்ட பின்னர் 15வது வருடத்தில் மீண்டும் தடையை இந்தியா 14ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு போட்டிருக்கிறது, அதாவது மீள போட்டிருக்கிறது. இது பற்றிய பார்வை, எமது பார்வை நிச்சயமாக இருக்க வேண்டும். இதற்காக இந்திய உள்துறை அமைச்சகம் இதனை மீண்டும் செய்திருக்கிறது, அல்லது இதற்கான தடை எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை ஈழத்தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மத்திய அரசு அல்லது உள்துறை அமைச்சகம் என்னென்ன காரணங்களுக்கு தனது காரணங்களாக சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளை தடையை செய்திருக்கிறது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். ஆறு தடைகள், ஆறு காரணங்களை சொல்லி அந்த தடையை விதித்திருக்கிறது. முதலாவது காரணம் என்னென்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்கள் டயஸ்போரா என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் நிதியை சேமிப்பதாக, அதாவது விடுதலை புலிகளின் பெயர், அதாவது புலிகளின் பெயரால் பணம் சேமிப்பதாகவும் அந்த விடுதலை புலிகளின் கொள்கைகளை கொண்டு செல்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த விடுதலை புலிகள் என்ற அமைப்பானது இயங்கு நிலையில் இல்லை என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது இராணுவ ரீதியாக இயங்கு நிலையில் இல்லை என்பதனை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் அடுத்ததாக கூறுகின்ற மிக முக்கியமான காரணத்தை தான் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த விடுதலை புலிகளின் சப்போர்ட்டர்ஸ், அதாவது ஆதரவாளர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற இந்திய அரசுக்கு எதிர்ப்பானவர்களுடன், அல்லது தமிழகத்தில் இந்தியாவின் கொள்கைக்கு, வெளியுறவு கொள்கைக்கு, அல்லது இந்தியாவின் பாதுகாப்புக்கு, அல்லது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கின்றவர்களுடன் கூட்டுக்கள் கூடுகின்றார்கள் என்பதனை ஒரு மிக முக்கியமான காரணமாக அங்கே கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இந்த ஈழத்தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் அதிக அளவில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை, அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளை அழித்ததற்கு இந்தியா காரணமாக இருந்தது என்கின்ற கருத்துக்களை அதிக அளவில் எந்த ஆதாரங்களும் அற்ற முறையில் சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துவது தமது இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் அடுத்த காரணத்தை கூறுகின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான இன்னொரு காரணமாக, ப்ரோ எல்டிடி ஓ ஆன்டி எல்டிடி, அதாவது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவற்றவர்கள், இது இந்த இது எவர் சாராக இருந்தாலும் இவர்கள் இந்தியாவிற்குள் போதைப் பொருளை கடத்தியதாகும், அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்ற ஒரு கருத்தை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக போதைப் பொருள் அண்ட் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதாக கூறுகின்றார்கள். அதனால் தாங்கள் இந்த விடுதலை புலிகள் மீதான தடையை மீண்டும், அதாவது எனது 5 வருடத்துக்கு நீடிப்பதாக அவர்களின் காரணங்களை அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். சரி, இப்போது நாங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்வோம். இங்கே தமிழீழ இன்னொரு காரணம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் இலக்கான ஈழத்தை அடைவதற்காக இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் செயற்படுவதாக அவர்கள் இன்னொரு காரணத்தையும் அங்கே கூறுகிறார். சரி, இப்போ இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக கவனத்தில் கொண்டால் இந்த விடயங்களை எங்களால் கையாள முடியாதா, இல்லை இந்த விடயங்களை எங்களால் பேசி தீர்க்க முடியாதா என்றால், நிச்சயமாக பேசி தீர்க்க முடியும். இந்த விடயங்களை இந்திய மத்திய அரசுடன் நாங்கள் பேசுவதன் ஊடாக, நாங்கள் சரியான விடயங்களை எடுத்து சொல்வதன் ஊடாக இதனை எமக்கு சாதகமாக மாற்ற முடியும். ஆகவே இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் இந்தியா என்பது ஈழத்தமிழர்களும் இந்தியாவும் இரட்டை குழந்தைகளாக அல்லது ஒட்டி பிறந்த குழந்தைகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் இருவரும் கடந்த காலங்களில்
பேசாத பல விடயங்கள் அல்லது எங்களால் பேச முடியாத சில காரணங்களால் நாங்கள் இன்றும் தொடர்ச்சியாக பேசாமல் ஒரு எதிரிகளாக அல்லது நட்பு முரணில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை மாற்றுவது இலகுவானதுதான். இதனை நாங்கள் அனைவரும் செயற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது தனிப்பட்ட நிலாவின் கருத்தல்ல, இது அவர்களது லீகல் டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று வெளிவந்த அந்த தகவல். இதிலிருந்துதான் நான் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் இவற்றை மாற்ற முடியும், மாற்ற வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் ஈழத்தமிழர்கள் இந்தியாவுடன் ஒரு நட்பை பேண வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதனால் நாங்கள் இதனை செய்வதால் எங்களுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அதிகளவில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் கூற முடியும். நீங்கள் பாத்தீங்கன்னா 2014 ஆம் ஆண்டில் கூட இந்தியா தடை போடுகின்ற போது அதனை பார்த்து மேற்குலகங்களும் அதனை போடுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்தியா என்ற இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பெலரசாக இருக்கின்ற இந்திய அரசு எந்த முடிவெடுக்கிறதோ அதனையே மேற்குலகவும் இரத நாடுகளும் எடுக்கின்றது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்தியாவை கையாள வேண்டியது அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்வோம். ஆகவே இதில் இவர்கள் இந்திய சார்பானவர்கள் அதனால் இவ்வாறு கூறுகின்றார்கள் அல்லது இந்தியாவுக்காக கூறுகின்றார்கள் என்பதெல்லாம் இல்லை. ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான காரண காரியங்களை புரிந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் இங்கே ஈழத்தமிழர்களாக, ஈழத்தமிழர்களின் நலன் விரும்பிகளாக எமது குரலாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கள் மக்களுக்கு சரியானதை செய்வோம். ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய பிராந்தியத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எவ்வாறு நன்மை செய்பவர்களாக அல்லது ஒரு ஊடகம் என்பது நிச்சயமாக மக்களின் நலன் சார்ந்து இயங்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு குரலாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மெய்வழி ஊடகமானது நிச்சயமாக மக்களுக்காக குரல் கொடுக்கும், மக்களின் பிரச்சனைகளை அலசி ஆராயும் என்பதனை இங்கே கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.